ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா, பெட்ரோலு பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பெட்ரோலுக்கு நம்ம எப்படி மாதம் மாதம் 725 ரூபா சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழுசாக அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் முதல்ல கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணி விட்ருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பிபிசி கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்டோட பேர் என்னென்னா, பாரத் பெட்ரோலியமோட டைப் வச்சு பண்ணிகிட்ருக்குறாங்க. இது வந்து பாரத் பெட்ரோலியத்தில் மட்டும் அடிச்சிங்கன்னா மட்டும் இந்த வந்து உங்களுக்கு ஆஃபராக வந்து கொடுப்பாங்க, ரிவார்ட் பாயிண்ட்டாக. அது எப்படின்னா, ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிங்கன்னா 7 ரூபா 25 பைசா வந்து உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் எடுக்கும்போது வந்து உங்களுக்கு 100 ரூபாய் எடுத்துருவாங்க, ரிவார்ட் பாயிண்ட்டாக வந்து அந்த மாதம் மந்த்லி மந்த்லி உங்களுக்கு வந்து போட்டுவிடுவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து என்னென்ன வேணும்னா, இதுக்கு வந்து சேலரி பெர்சன் தான் இதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பண்ண முடியும். ஏன்னா அவங்க வந்து 20,000 ரூபாய்க்கு மேலே வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த கிரெடிட் கார்டு வந்து தர்றாங்க. ஏன்னா 20,000 ரூபாய்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தரதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, 10,000 ரூபா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா, ஏற்கனவே HDFC இல்லை சிட்டி யூனியன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருந்தாங்கன்னா அந்த கார்டு வச்சுருக்கவங்களுக்கு இந்த கார்டு வந்து அப்ளை பண்ணி தர்றாங்க. அப்படி இல்லாதவங்களுக்கு வந்து 20,000 ரூபாய்க்கு மேலே சேலரி இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கார்டு வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க, அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் ஒரு பெட்ரோல் அலோன்ஸ் சொல்லி எடுத்து வைக்கிறாங்க. இப்போ ஒரு 2,000 ரூபா 3,000 ரூபா அந்த மாதிரி எடுத்து வைக்கிறாங்க. கூடவே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க, அவங்களும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. அதே மாதிரி அந்த 3 பேரும் சேர்ந்து ஒரே கிரெடிட் கார்டு மூலமா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா, மாதத்துக்கு நீங்கள் ஒரு 10,000 ரூபா அந்த மாதிரி பெட்ரோல் அடிச்சிருந்தீங்கன்னா 725 ரூபா உங்களுக்கு வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்க நிலைமைக்கு பார்த்தோம்னா, இந்த மாதிரி கார்டு வாங்கினா மட்டும்தான் பெட்ரோல் போட்டு வண்டிலாம் ஓட்ட முடியுங்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஏன்னா பெட்ரோல் விலை 100 ரூபா அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்குது, 100 ரூபாயும் தாண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லிகிட்ருக்குறாங்க. அதனால் இந்த மாதிரி கார்டு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 7.5% வந்து உங்களுக்கு தர்றாங்க இந்த கார்டில். இது வந்து பாரத் பெட்ரோலியம் பங்கில் மட்டும்தான் நீங்கள் வந்து அடிக்க முடியும். அது இல்லாமல் உங்களுக்கு உங்கள் எல்லாமே சேலரி ஸ்லிப்பு வச்சு வேறு ஏதாச்சும் ஒரு கார்டு கூட வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளி சேவ், சிம்பிளி கிளிக், பிரைம், அப்புறம் மாதிரி ஐஆர்டிசி இந்த மாதிரி கார்டு வந்து நிறையா இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கார்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், எந்த மாதிரி கார்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு கார்டு வந்து ஒவ்வொரு பெனிஃபிட் கொடுக்குற கார்டு தான் கிரெடிட் கார்டு. உங்களுக்கு தேவையான கார்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதோடய லிங்க்கும் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் இதில் வந்து நான் கொடுக்குறேன். கூடவே காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எதாக இருந்தாலும் டவுட்டாக இருந்தால் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ, பாய்.